அங்கு பிரிய பவுல் கூறுகின்றார், கற்புறமாகாத கடவுளது சாயல் என்று சொல்கின்றார். ஆக பார்க்க முடியாத, காண முடியாத அந்த கடவுளுடைய சாயலாக, திருவுருவாக இந்த உலகத்திலே இருக்கின்றார் கிறிஸ்து. ஆக கிறிஸ்துவினுடைய வருகைக்கு பிறகு இந்த இடம் சார்ந்த பிரசன்னமானது ஆள் சார்ந்த பிரசன்னமாக மாறுகின்றது. இந்த கிறிஸ்துவோடு இணைந்திருக்கின்ற நாமும் அவரது ஆலயங்களாக, ஆவியினுடைய ஆலயங்களாக நாம் மாறுகின்றோம். எனவேதான் நாம் வாசிக்கின்றோம், கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும்படி திருமுழுக்கு பெற்ற நீங்கள் கிறிஸ்துவை அணிந்து கொண்டீர்கள் என்று அந்த தூய பவுல் நமக்கு சொல்லுகின்றார். அப்படி என்றால் நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுது அந்த கிறிஸ்துவோடு ஒன்றாக இணைந்திருக்கின்றோம், அந்த கிறிஸ்துவினுடைய உடலின் உறுப்புகளாக மாறியிருக்கின்றோம். இவ்வாறு உறுப்புகளாக நாம் மாறியிருப்பதால் நாமும் அந்த கிறிஸ்துவோடு இணைந்து நாமும் உயிரோடு ஆலயங்களாக இருக்கின்றோம். எனவே மீண்டும் கொரிந்தியர்களுடைய முதல் திருமுகத்தில் மூன்றாவது அதிகாரம் 16 வசனத்தில் வாசிக்கின்றோம். அங்கு தூய பவுல் கூறுகின்றார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் தூய ஆவியார் உங்களுக்கு குடிகொண்டிருக்கின்றார் என்றும் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்கின்றார். ஆக நாம் அந்த கிறிஸ்துவினுடைய ஆவியினுடைய ஆலயங்களாக, வாழும் ஆலயங்களாக நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி செல்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை அந்த தூய பவுல் நமக்கு நினைவுறுத்துகின்றார். மீண்டும் நாம் கொரிந்தியர்களுடைய 2 திருமுகத்தில் 6:18 வசனத்தில் வாசிக்கின்றோம், வாழும் கடவுளின் கோயில் நாமே என்று சொல்லுகின்றார். வேறு யாரும் அல்ல, அந்த உயிருள்ள இறைவனுடைய கோவிலாக நாம் இருக்கின்றோம், நாம் தான் அவருடைய ஆலயங்கள் என்று அந்த தூய பவுல் நமக்கு கூறுகின்றார். ஆனந்தக்குரியவர்களே, இந்த ஞான ஒளிபுரம் பங்கானது 50 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்டு அதில் ஒரு சிற்றாலயம் இருந்து 37 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த சிற்றாலயமானது விரிவுபடுத்தப்பட்டு இந்த 50 ஆண்டில இன்னும் அதிகமாக விரிவுபடுத்தப்பட்டு அழகுமிக்க ஆலயமாக, இறைவனுடைய பிரசன்னமானது குடிகொள்கின்ற ஆலயமாக, இறைவனுடைய பிரசன்னத்தை உணர்கின்ற ஒரு இடமாக இந்த ஆலயமானது அமைந்திருக்கின்றது. இந்த ஆலயத்திற்கு வருகின்ற நாம் அனைவரும் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை உள்வாங்கியவர்களாக, நாம் செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நாமும் உயிருள்ள ஆலயங்களாக செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை பிறருக்கு வெளிப்படுத்துகின்றவர்களாக, கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கி செல்கின்ற கருவிகளாக நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு சாட்சியாக இந்த ஆலயமானது இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே அன்புக்குரியவர்களே, நமது பங்கினுடைய 50 ஆண்டு யூபிலியை கொண்டாடுகின்ற இவ்வேளையில இந்த பங்கினுடைய நடுநாயகமாக இருப்பது இந்த ஆலயம். இந்த ஆலயத்திலே கடவுள் குடிகொண்டிருக்கின்றார், கடவுளுடைய பிரசன்னமானது நிறைந்திருக்கின்றது. எனவே இந்த கடவுளுடைய பிரசன்னத்திலே வந்து அந்த இறைவனை தொழுது அந்த கிறிஸ்துவோடு நமக்குள்ள உறவை மீண்டும் மீண்டும் திருப்பொழியிலே ஆழப்படுத்தி அந்த உண்மையான ஆழப்படுத்துதலே நாமும் மீண்டும் மீண்டும் அந்த கிறிஸ்துவினுடைய ஆலயங்களாக நாம் சொல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கிறிஸ்துவை பறைசாற்றுகின்றவர்களாக இருக்கின்றோம். அந்த கிறிஸ்துவுக்கு சாட்சிகளாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் நாம் அனைவரும் அந்த ஆவியுடைய ஆலயங்களாக இருப்பத இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு நாம் அடுத்தவர்களை உண்மையிலேயே கடவுளுடைய சாயல் அடுத்தவர்களிடத்தில் இருக்கின்றது என்று நாம் நம்புகின்றோம், அடுத்தவர்களை எந்த அளவுக்கு மதிக்கின்றோம், அடுத்தவர்களை மதிக்க நமக்கு கடமை உண்டு. ஏனென்றால் கடவுள் கடவுள் வாழும் ஆலயம், அவர்களுக்கு மதிப்பு கொடுப்பது மட்டுமல்ல, மரியாதை கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவி புரிவது மட்டுமல்ல, அவர்கள் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாம் உதவி புரிகின்றவர்களாக, அவர்களுடைய துன்பத்தை கழிந்து கொள்கின்றவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அடுத்தவர்கள் சோகத்தில் இருக்கும் பொழுது அந்த சோகத்தை நீக்குபவர்களாக, யாராவது நோய்வாய்ப்பெற்று
பட்டிருந்தார். அந்த நோய்வாய்ப்பட்டிருக்கின்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்றவர்களாக, அதே போன்று வறுமையில் வாழ்கின்ற குடும்பங்களுக்கு நம்மால் இயன்ற அந்த உதவியை கொடுத்து உதவுகின்ற மக்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். அதே போன்று அடுத்தவர்கள் நம்மை பற்றி அவதூறு கூறுகின்ற பொழுது, நமது பெயரை கலக்கப்படுத்த அவர்கள் நினைத்து ஏதாவது செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற பொழுது, அவர்களை பார்க்கின்ற பொழுதெல்லாம் ஒருவேளை மனிதன் என்ற முறையில, மனிதர்கள் என்ற முறையில அவர்களை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணமும் நம்முடைய உள்ளத்திலே வர்மம் வைராக்கியம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இருந்தாலும் நாம் கடவுளுடைய ஆலயத்தில் உணர்வானது நம்மிடத்திலே இருந்தது என்றால் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கின்ற ஒரு மனப்பக்குவத்தோடு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே இன்று நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி காரணம் என்னவென்றால், நமது பங்கானது இந்த 50வது ஆண்டு யூபிலியை கொண்டாடுகின்ற வேளையில இந்த பங்கினுடைய நடுநாயகமாக மையமாக இருப்பது இந்த ஆலயம். இந்த ஆலயமானது பொலியோடு விளங்குவது மட்டுமல்ல, விரிவுபடுத்தப்பட்டு இந்த ஆலயத்திலே இறைவன் குடி கொண்டிருக்கின்றார். இந்த ஆலயத்திலே நாம் எத்தனையோ நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது மட்டுமல்ல, நாம் இந்த ஆலயத்திலே நிறைவேற்றப்படுகின்ற திருப்பணிகளில் எல்லாம் நாம் கலந்து கொள்கின்றோம், அருட்சாதனங்களிலே பங்கு பெறுகின்றோம், மற்ற வழிபாட்டு நிகழ்ச்சிகளிலே நாம் பங்கு பெறுகின்றோம். இவ்வாறு நாம் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அந்த கடவுளுடைய ஆசீர்வும் அருளும் அவருடைய பிரசன்னமும் நம்மை நிறைவாக நிரப்புவதால் நாமும் செல்லுகின்ற இடங்களிலே நமது குடும்பங்களிலே அன்பு இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், சமாதானம் இருக்க வேண்டும், ஒற்றுமை இருக்க வேண்டும், நம்மிடையே பிளவு இருக்கக்கூடாது, நம்மிடையே சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது, நம்மிடையே விட்டுக் கொடுக்காத மனப்பான்மை இருக்கக்கூடாது, நம்மிடையே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் உண்மையிலேயே அந்த இறைவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்டவர்களாக மட்டுமல்ல, உயிருள்ள ஆலயங்களாக செல்லுகின்ற இடமெல்லாம் அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்றவர்களாக, அந்த கடவுளுடைய பிரசன்னத்திற்கு சாட்சிகளாக நாம் விளங்குவோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த யூபிலி ஆண்டிலே இன்னும் சிறப்பாக இந்த ஆலயமானது விரிவுபடுத்தப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆலயத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் நாம் இந்த கடவுளுடைய பிரசன்னத்திலே நுழைகின்றோம். வெளியே செல்லும் பொழுது அந்த கடவுளுடைய பிரசன்னத்தை தாங்கியவர்களாக நாம் செல்லுகின்றோம் என்ற உணர்வோடு நாம் வாழ முயற்சி செய்வோம். அந்த இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமீன். இந்த ஞான ஒளிபுரம் பங்கினுடைய 50வது ஆண்டு யூபிலியை கொண்டாடுகின்ற வேளையில அதிலும் சிறப்பாக இந்த பங்கினுடைய நடுநாயகமாக இருக்கின்ற இந்த ஆலயத்தை புதுப்பித்து, அந்த புதுப்பிக்கப்பட்ட ஆலயமானது அர்ச்சிக்கப்பட்டு அந்த ஆலயத்திலே இறைவனுடைய பிரசன்னம் நிரம்பி இருக்கின்றது என்பதை உணர்ந்தவர்களாகவும், நாங்கள் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் நாங்களே உயிருள்ள ஆலயங்கள் என்பதையும் உணர்ந்தவர்களாக வாழ்கின்ற இவ்வேளையில எங்களுடைய தேவைகள், மந்தாக்குகள், ஜபங்கள் அனைத்தையும் இப்பொழுது உம்மிடத்திலே நாங்கள் எடுத்துக் கொள்கின்றோம். Thank you.